எல்லா புகழும் இறைவனுக்கே. உங்கள் சகோதரன் முகமது ரபீக். மத்திய அரசுடைய கல்வி உதவித்தொகைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மத்திய அரசுடைய வெப்சைட்டு, ஸ்காலர்ஷிப்புடைய வெப்சைட்டு நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், அதாவது www.scholarships.gov.in. இந்த வெப்சைட்டில் போகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப்பை நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால, இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, வந்து ரெண்டு பட்டன் இருக்கும். ஒன்று வந்து நியூ யூசரா, இல்லை வந்து ரினிவல் பண்ணுறீங்களா. ரினிவல்னால் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க, இந்த வருஷம் உங்கள் கிட்டக்க அரியர் இல்லாமல் 50% இருந்துச்சு அப்படின்னா ரினிவல் பண்ணலாம். இப்போ முதல் முறையாக இப்போ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்படின்னா, அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, நியூ யூசர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மேலே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, வந்து லாகின் டு அப்ளை, இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி யூசர் நேமாகவும் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் வந்து பாஸ்வேர்டாகவும் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 5 டீட்டெயில்ஸ் இருக்குது, அதாவது பர்சனல் டீட்டெயிலு ஃபில், பர்சனல் டீட்டெயில், அகடமிக் டீட்டெயில், ஸ்கீம் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில், இதெல்லாம் ஃபில் பண்ணணும். முதல்ல நீங்கள் இதில் பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணுவீங்க. பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணினதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த டெம்பரவரி ஐடியை வச்சும் யூசர் நேமாகவும் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக வச்சு மீதம் இருக்கக்கூடிய டீட்டெயில், அகடமிக் டீட்டெயில், ஸ்கீம் டீட்டெயிலு, பேங்க் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் அண்டு சப்மிட்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர நீங்கள் என்ன வேணாலும் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறலாம், எடிட் பண்ணிக்கிறலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடிட் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஒரு பெர்மனன்ட் ஐடி கிடைக்கும். இந்த பெர்மனன்ட் ஐடியை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெர்மனன்ட் ஐடியை வச்சு தான் ஃப்யூச்சரில் உங்களுடைய ஸ்காலர்ஷிப் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறலாம். இந்த கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து, அந்த பிரிண்ட் அவுட்டோட உங்களுடைய டாக்குமெண்ட் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி, உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, ஸ்கூல்லையா இல்லை காலேஜ்லையா, இன்ஸ்டிடியூஷனில் போய் சப்மிட் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷனில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனில் போய் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய பெர்மனன்ட் ஐடி நீங்கள் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை ரினீவல் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதில் வந்து ரினீவல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரினீவல் கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணலாம்.